என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அஞ்சல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது ஓட்டக்கால்னா நாணயத்தின் வரலாறு. இந்த 1 பைஸ் கோல்ட் காயின் அண்ட் ஹிஸ்டரி. ஓட்டக்கால்னா நாணயத்தின் வரலாறு. இந்த நாணயத்தின் படம் மற்றும் அதன் முன் மற்றும் பின்பக்கத்தை எழுத்து வடிவில் காட்டப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த நாணயத்தின் படம் இடதுபுறத்தில் இருக்கிறது. இந்த நாணயத்தின் முன்பக்கத்தில் மத்தியில் பார்த்தால் ஆறாம் சார்ந்த மன்னரின் கிரீடம் இருக்கிறது. அதற்கு இடதுபுறத்தில் 1 பைஸ் என்றும் வலதுபுறத்தில் இந்தியா என்றும் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் இடதுபுறத்தில் 1 பைஸ் என்று ஹிந்தியிலும் அது வலதுபுறத்தில் உருதுவிலும் இருக்கிறது. அதற்கு கீழ் நாணயம் அச்சடிக்கப்பட்ட வருடம் இருக்கிறது. அதற்கும் கீழ் அந்த நாணய குறியீடு இருக்கிறது. அதே போல் நாணயத்தின் பின்பக்கத்தில் பார்த்தால் மலர் சூழ்ந்து இருக்கிறது. அதை பாருங்கள். இந்த நாணயத்தின் நாடு இந்தியா. வகை பொதுவான வகை. அச்சிடப்பட்ட வருடம் 1943 முதல் 1947 வரை. பணவரிசை 1 பைஸ். உலோகம் வெண்கலம். எடை 2 கிராம். விட்டம் 21.32 மில்லிமீட்டர். வடிவம் வட்டமான வடிவம். அது மட்டுமின்றி இந்த நாணயத்தை இந்திய மக்களால் ரசிக்கத்தக்க நாணயம் என்று கூறலாம். அதே போல் அதிக மக்களால் தேடப்படும் நாணயங்களில் இதுவும் ஒன்றாகும். பைஸ் மற்றும் பைசா நாணயத்தின் வித்தியாசத்தை பார்ப்போம். 100 பைசா என்பதை நாம் 1 ரூபாய் என்று கூறுவோம். அதே போல் 64 பைஸ் என்பது 1 ரூபாயை குறிக்கும். வரலாற்று கதைகள் தொடரும். நன்றி.